ஓம் சாந்தி. 22 மார்ச் 2020. இன்றைக்கான காலை முரளியில் மாதேஸ்வரி ரிவைஸ். தற்சமயத்தில் இந்த வாழ்க்கை தான் எதிர்காலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சங்கமயுக வாழ்க்கைதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு கண்ணாடியாகும். அதனால் நாம் தந்தையின் சொல்படி நடக்க வேண்டும். இன்று இந்த உலகத்தை படைப்பவரான நம் சிவதந்தை தம்முடைய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். மாஸ்டர் படைப்பவரான நம் தந்தை தன்னுடைய படைப்புத்தன்மையின் நினைவில் எந்தளவு இருக்கிறார்கள் குழந்தைகள் என்பதை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார். தந்தை உங்கள் அனைவருடைய முதல் படைப்பு இந்த உடல். இந்த உடல் என்ற படைப்பின் படைப்பவராக எந்த அளவு ஆகியிருக்கிறார்கள்? உடல் என்ற படைப்பு எப்பொழுதாவது படைப்பவரை தன் பக்கம் ஈர்த்து படைப்புத்தன்மையை மறக்க வைத்துவிடவில்லையே என்பதை கவனமாக தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எஜமானனாகி இந்த படைப்பின் சேவையை ஈடுபடுத்துகிறார்களா குழந்தைகள்? எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது எஜமானனாகி செய்ய முடியுமா? முதன் முதலில் இந்த உடலின் எஜமானத்தன்மையின் பயிற்சிதான் இயற்கையின் அதிபதியாகி மற்றும் உலகின் அதிபதியாக ஆக்க முடியும். ஒருவேளை உடலின் எஜமானத்தன்மையில் சம்பூர்ண வெற்றி இல்லையென்றால் உலகின் எஜமானத்தன்மையிலும் உயர்ந்தவராக ஆக முடியாது. தற்சமயத்தில் இந்த சங்கமயுக வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை எதிர்காலத்தை காண்பிக்கும் கண்ணாடியாக இதே கண்ணாடி மூலமாகத்தான் தன்னுடைய எதிர்காலத்தை தெளிவாக பார்க்க முடியும். முதலில் இந்த உடலின் சம்பந்தம் மற்றும் சமஸ்காரத்தின் அதிகாரத்தன்மை, அவற்றின் ஆதாரத்தில்தான் எஜமானத்தன்மையின் சமஸ்காரங்கள் இருக்கும். சம்பந்தத்தில் விலகியிருந்து அன்பான நிலை வருவதுதான் எஜமானத்தன்மையின் அடையாளமாகும். சமஸ்காரங்களில் படைப்பது மற்றும் பணிவாக இருப்பது என்ற இந்த இரண்டு விசேஷங்களும் எஜமானத்தன்மையின் அடையாளம் ஆகும். கூடவே அனைத்து ஆத்மாக்களின் தொடர்பில் வருவது, அன்பானவர்களாக ஆவது, உள்ளத்தின் அன்பில் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம் தருவது, சுவ பாவனை அனைவரின் மனதிலிருந்தும் அந்த ஆத்மாவிற்கு வெளியாக வேண்டும். தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும், தூரத்து உறவு மற்றும் தொடர்பு இருந்தாலும், யார் பார்த்தாலும் அவர் அன்பின் காரணமாக இவர் நம்முடையவர் என்றேதான் அனுபவம் செய்ய வேண்டும். அன்பின் அறிமுகத்தினால் தன்னுடையவர் என்று அனுபவம் செய்வார். சம்பந்தம் தூரத்தினுடையதாக இருந்தாலும் அன்பின் சம்பந்தத்தை அனுபவம் செய்ய வைக்கும். உலகின் அதிபதி மற்றும் உடலின் அதிபதியின் பயிற்சி உள்ள ஆத்மாக்களுக்கு இந்த விசேஷமும் அனுபவத்தில் வந்து கொண்டிருக்கும். தந்தை யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவர்கள் அந்த விசேஷ ஆத்மாவிடமிருந்து வள்ளல் தன்மையின் மற்றும் சாந்தி, அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, சகயோகம், தைரியம், உற்சாகம், ஊக்கம், ஏதாவது விசேஷத்தின் வள்ளல் தன்மையின் அனுபவம் ஆகும். எப்பொழுதும் அகல உயர்ந்த தூய்மையான புத்தி உடைய உள்ளம், அதைத்தான் நீங்கள் பெரிய மனமுடையவர் என்று கூறுகின்றீர்கள் என்று அனுபவம் ஆகும். இப்பொழுது இந்த அடையாளங்கள் மூலம்தான் ஆகுகின்ற பலன் என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். கண்ணாடி அனைவரிடமும் இருக்கிறதா? எந்த அளவு தானே தன்னை தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவு மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது. எனவே தன்னை தெரிந்து கொள்ளுங்கள், மிகவும் நல்லது. இன்றோ சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம்.
இருந்தும் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் என்றால் பாப்தாதாவிற்கும் அனைத்து குழந்தைகள் மீதும் அன்பின் கூடவே மரியாதையும் வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவேதான் ஆன்மீக உரையாடல் செய்தோம். மதுபனைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை விட்டுவிடுவதில்லை, இருந்தும் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அநேக விஷயங்களிலிருந்து கவலையற்றவர்களாக ஆகி அமர்ந்திருக்கின்றீர்கள். யார் வெளியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இருந்தும் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கின்றது. சம்பாதிக்க வேண்டும் மற்றும் சாப்பிட வேண்டும் என்ற இது ஒன்றும் குறைந்த உழைப்பு இல்லை. மதுபனில் சம்பாதிக்க வேண்டும் என்ற கவலையோ உங்களுக்கு இல்லை. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சகித்து கொள்ளவும் வேண்டியதாக இருக்கின்றது, எதிர்நோக்கவும் வேண்டியதாக இருக்கின்றது. அன்னப்பறவை கொக்குகளின் மத்தியில் இருந்து கொண்டு தன்னுடைய முன்னேற்றத்தை செய்து முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்களோ பல விஷயங்களிலிருந்து இயல்பாகவே விலகி இருப்பவராக மாறியிருக்கின்றீர்கள். சௌகரியமாக இருக்கின்றீர்கள், சௌகரியமாக சாப்பிடுகின்றீர்கள் மற்றும் ஓய்வு எடுத்து கொள்கின்றீர்கள். வெளி உலகத்தில் அலுவலகங்களுக்கு செல்பவர் பகலில் ஓய்வு எடுப்பார்களா என்ன? இங்கோ உடலுக்கும் ஓய்வு இருக்கின்றது என்றால் புத்திக்கும் ஓய்வு இருக்கின்றது. அந்த மாதிரி மதுபன் நிவாசிகளின் நிலை அனைவரையும் விட நம்பர் ஒன்னாக மாறியிருக்கின்றது. ஏனென்றால் ஒரே ஒரு வேலைதான் இருக்கின்றது. அது என்ன வேலை என்றால், படிக்கின்றீர்கள் என்றாலும் தந்தை செய்வித்து கொண்டிருக்கிறார். சேவையை செய்கின்றீர்கள் என்றாலும் அது யக்கிய சேவை. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின், இது எல்லைக்கப்பாற்பட்ட வீடு. ஒரே விஷயம், ஒரே காரியம், வேறு எதுவும் இல்லை. என்னுடைய சென்றர் என்று இதுவும் இல்லை. இது என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதும் இருக்க வேண்டாம். மதுபன் நிவாசிகளுக்கு பல விஷயங்களில் சுலபமான முயற்சி மற்றும் சுலபமான பிராப்தி இருக்கின்றது. நல்லது. அனைத்து மதுபனைச் சேர்ந்தவர்கள் பொன் விழாவிற்கான நிகழ்ச்சியை தயாரித்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சியானது அதற்காகவோ போஸ்டர்கள் ஆகியவை அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. அது உலக சேவைக்காக இருக்கிறது. தனக்காக என்ன திட்டத்தை உருவாக்கியிருக்கின்றீர்கள்? தன்னுடைய மேடையில் எந்த பாகத்தை செய்வீர்கள்? அந்த மேடைக்கோ பேச்சாளர்களை நிகழ்ச்சியையும் தயாரித்து விடுகின்றீர்கள். தன்னுடைய நிலைக்கான நிகழ்ச்சி என்ன தயாரித்திருக்கிறீர்கள்? நல்ல காரியம் வீட்டில் தொடங்குகிறது என்றால் அது மதுபன் நிவாசிகள்தான். என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன செய்கிறீர்கள்? பொன்விழாவின் தீபத்தை யார் ஏற்றுவார்? ஒவ்வொரு விஷயத்தையும் யார் தொடங்கி வைப்பார்? மதுபன் வாசிகளிடம் தைரியம் இருக்கின்றது, அதன் கூடவே ஊக்கமும் இருக்கின்றது. இந்த வாயு மண்டலமும் தூய்மையாக இருக்கின்றது. அனைத்து உதவியும் உங்களுக்கு இருக்கின்றது. எங்கு அனைவரின் சகயோகம் இருக்கின்றதோ அங்கு அனைத்தும் சுலபமாக இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும். அது என்னவென்றால், இறைத்தந்தை அனைத்து குழந்தைகளில் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற உயர்ந்த விருப்பம் வைக்கிறார். திருப்தியாக இருப்பது, மேலும் திருப்திப்படுத்துவது, இதுதான் விசேஷம். முதலில் முக்கியமான விஷயம் தன்மேல், அதாவது தன்னுடைய முயற்சியின் மேல், தன்னுடைய சுவாபம் சமஸ்காரத்தின் மேல் தந்தையை எதிரில் வைத்து கொண்டே திருப்தியாக இருக்கிறேனா என்ற இதனை நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். ஆம், சக்திக்கேற்றபடி நான் திருப்தியாக இருக்கின்றேன் என்ற விஷயம் வேறு. ஆனால் உண்மையான சுரூபத்தின் கணக்குப்படி தன்மேல் திருப்தியாக ஆவது, மேலும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவது என்ற இந்த திருப்திதான் மகான் தன்மையாகும். மற்றவர்களும் இவர் யதார்த்த ரூபத்தில் திருப்தியாக இருக்கும் ஆத்மா என்று உணர வேண்டும். திருப்தியில் அனைத்தும் வந்துவிடுகின்றது. டிஸ்டர்ப், அதாவது தொந்தரவு ஆகாதீர்கள் மற்றும் தொந்தரவு செய்யாதீர்கள். இதைத்தான் திருப்தி என்று கூறுவது ஆகும்.
தொந்தரவு செய்பவர்கள் அதிகமாக இருப்பார்களானால் நீங்கள் தொந்தரவு ஆகாதீர்கள். அக்னியின் வெப்பத்திலிருந்து நீங்கள் உங்களை விலக்கி கொண்டு பாதுகாப்பாக இருங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தன்னை பாருங்கள். நான் பொறுப்பாளராகி மற்றவர்களுக்கு சுவபாவனை மற்றும் சுவ விருப்பங்களின் சகயோகம் கொடுக்க வேண்டும். இதுதான் விசேஷ தாரணை. இதில் அனைத்தும் வந்துவிடுகின்றது. இதற்கோ பொன்விழா கொண்டாட முடியும். முக்கியமான மதுபனைச் சேர்ந்தவர்களுக்காக கூறுகிறோம். ஆனால் இது அனைவருக்காகவும் தான். மோகத்தை வென்றவரின் கதை கேட்டிருக்கின்றீர்கள். அதேபோல் திருப்தியை பற்றி ஒரு கதை உருவாக்குங்கள். நீங்கள் யாரிடம் சென்றாலும் யாராவது உங்களை எவ்வளவுதான் குறுக்கு விசாரணை செய்தாலும் ஆனால் அனைவரின் வாயிலிருந்து அனைவரின் மனதிலிருந்தும் திருப்தியின் அனுபவம் ஆகட்டும். இவரோ அப்படிப்பட்டவர்தான் என்று அப்படி இருக்க வேண்டாம். நான் எப்படி ஆகி மற்றும் ஆக்குவேன் என்ற இந்த சின்னஞ்சிறு விஷயத்தை மட்டும் மேடையில் காண்பியுங்கள். மிகவும் நல்லது. தந்தை தாதிகளுடன் சந்திப்பு நடத்துகின்றார். உங்கள் அனைவரின் உள்ளத்தின் எண்ணம் இறை தந்தை பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விடுகின்றது. இத்தனை அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களின் உயர்ந்த எண்ணம் இருக்கிறது என்றால் நடைமுறை ரூபத்திலும் கண்டிப்பாக இருக்கும். மிக நல்ல திட்டங்களை உருவாக்கியிருக்கின்றீர்கள். மேலும் இந்த திட்டம்தான் அனைவரையும் தெளிவானவர்களாக மாற்றுகின்றது. முழு உலகத்தின் விசேஷ ஆத்மாக்களின் சக்தியோ ஒன்றே ஒன்றுதான். வேறு எங்கேயும் இந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களின் சபை இல்லை. இந்த கூட்டத்தின் சபையின் சக்தி மிகவும் உயர்ந்ததாகும். எனவே இந்த சபையின் மீது அனைவரின் உயர்ந்த பார்வை இருக்கின்றது. மேலும் அனைவருமே மேலே கீழே ஆடுகிறார்கள். ஆசனங்கள் ஆடுகிறது. மேலும் இவர்கள் ராஜ சிம்மாசனத்தை உருவாக்குகின்றார்கள். இங்கு குருவின் ஆசனம் இல்லை, எனவே ஆடுவது கிடையாது. சுயராஜ்யத்தின் அல்லது விஸ்வராஜ்யத்தின் ஆசனம் இருக்கின்றது. அனைவரும் அசைப்பதற்கு முயற்சியும் செய்தாலும் குழுவின் சக்தி இதை விசேஷமாக பாதுகாக்கின்றது. அங்கே ஒருவரையும் தனியாக பிரித்து ஒற்றுமையை குலைத்து பிறகு ஆட்டுகிறார்கள். இங்கு குழுவின் சக்தியின் காரணமாக அசைக்கவே முடியாது. எனவே எப்பொழுதும் இந்த குழுவின் சக்தியின் விசேஷத்தை அதிகப்படுத்தி முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். இது குழுவின் கோட்டை, எனவே யாராலும் தாக்க முடியாது. வெற்றியோ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. மீண்டும் அதேபோல் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். யார் அதே மாதிரி செய்வதில் திறமைசாலியாக ஆகுகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியடைந்தவராகி மேடையில் பிரசித்தி ஆகின்றார். குழுவின் சக்திதான் வெற்றிக்கான விசேஷ ஆதார சொரூபமாகும். இந்த குழுதான் சேவையின் வளர்ச்சியில் வெற்றியை பிராப்தி செய்கின்றது. பாலனைக்கான பிரதிபலனை தாதிகள் மிக நன்றாக கொடுத்தார்கள். குழுவின் சக்திக்கான ஆதாரம் என்ன? மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவது என்ற இந்த பாடம் மட்டும் உறுதியாக இருக்க வேண்டும். கொடுப்பதுதான் பெறுவது. பெறுவது பெறுவதல்ல. பெறுவது என்றால் இழப்பது, கொடுப்பது என்றால் பெறுவது. யாராவது கொடுத்தார்கள் என்றால் கொடுப்பேன். இது வியாபாரமில்லை. இதுவோ வள்ளல் ஆவதற்கான விஷயம். வள்ளல் பெற்றுக்கொண்டு பிறகு கொடுப்பதில்லை. அவரோ கொடுத்து கொண்டே இருப்பார். எனவேதான் இந்த குழு வெற்றி அடைந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது கங்கணம் தயாராகி இருக்கின்றது. மாலை தயாராகவில்லை, வளர்ச்சியடையவில்லை என்றால் யார் மீது ராஜ்யம் செய்வீர்கள்? இப்பொழுதோ வளர்ச்சியின் பட்டியலில் குறை இருக்கின்றது. 900,000 இன்னும் தயாராகவில்லை. இந்த விதி மூலமாகவும் கிடைக்கத்தான் செய்யும். விதி மாறிக்கொண்டே இருக்கும். முன்பு உடலில் இருப்பவரை வியக்கமாக சந்தித்தீர்கள். மேலும் இப்பொழுது அவ்யுக்தமாக சந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள். விதி மாறி மாறி விட்டது. இன்னும் வரும் நாட்களில் விதி மாறிக்கொண்டே இருக்கும். வளர்ச்சிக்கு ஏற்றபாடி சந்திப்பதற்கான விதியும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மிகவும் நல்லது. இப்போது பார்ட்டிகளுடன் சந்திப்பு. 1.
எப்பொழுதும் தன்னுடைய குணம் சொரூபமாக மூலமாக குணங்களை தானம் செய்து கொண்டே இருங்கள். பலமற்றவர்களுக்கு சக்திகளின் குணங்களின் ஞானத்தின் தானம் செய்தீர்களென்றால் சதா காலத்திற்கும் மகாதானி ஆத்மா ஆகிவிடுவீர்கள். வள்ளலின் குழந்தைகள் நீங்கள், கொடுப்பவர்களே என்று பெறுபவர்கள் அல்ல. ஒருவேளை இவர் இப்படி செய்தார் என்றால், நான் செய்வேன் என்று நினைக்கிறீர்கள் என்றால் இது பெறுபவராக ஆகிவிடுகின்றது. நான் செய்ய வேண்டும், இது கொடுப்பவராக ஆகிவிட்டது. எனவே தேவதா ஆகுங்கள். தேவதா ஆக அதாவது லேவதா ஆகாதீர்கள். என்னென்ன கிடைத்திருக்கின்றதோ அதை கொடுத்து கொண்டே இருங்கள். எந்த அளவு கொடுத்து கொண்டு இருப்பீர்களோ அந்த அளவு அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பொழுதும் தேவி தேவதைகளாக அதாவது கொடுப்பவர்களாக இருங்கள். மிகவும் நல்லது. 2. மிக அதிகமாக கேட்டிருக்கின்றீர்கள். இறுதியில் கணக்கை பாருங்கள். எவ்வளவு கேட்டிருக்கிறோம், கேட்பது மற்றும் செய்வது இரண்டும் சேர்ந்தே இருக்கின்றது. நல்லது. கேட்பதிலும் மற்றும் செய்வதிலும் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறதா? எதற்காக கேட்கின்றீர்கள்? செய்வதற்காகத்தான். கேட்பது மற்றும் செய்வது எப்பொழுதும் சமமாகி விடுகிறது. அப்பொழுதுதான் சம்பன்னம் ஆகிவிடுவீர்கள். முதன் முதலில் சம்பூர்ண நிலையில் உதாரணமாக ஆவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நானாவேன் என்று கூறுவதில்லை. கேள்வி: தந்தையின் அருகாமையில் வருவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: விசேஷங்கள் ஏதாவது ஒரு விசேஷம்தான் தந்தையின் அருகில் கொண்டு வந்தது. இந்த விசேஷங்கள் சேவை மூலமாகத்தான் வளர்ச்சியடையும். என்னென்ன விசேஷங்களை தந்தை நிரப்பியிருக்கிறாரோ அவை அனைத்தும் சேவையில் ஈடுபடுத்துங்கள். விசேஷத்தை நடைமுறையில் கொண்டு வருவதில் சேவையின் பாடத்திலும் மதிப்பெண் கிடைத்து விடுகிறது. தன்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு கூறினீர்கள் என்றால் அவர்களும் ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும். ஓம் சாந்தி. வரதானம் திடத்தன்மை மூலமாக கட்டாந்தரை நிலத்திலும் பலத்தை உருவாக்கக்கூடிய வெற்றி சொரூபமானவராக ஆகுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி சொரூபமாக ஆவதற்கு திடத்தன்மை மற்றும் அன்பு நிறைந்த கூட்டம் வேண்டும். இந்த திடத்தன்மை கட்டாந்தரை நிலத்திலும் கூட பலத்தை உருவாக்கவிடும். எப்படி இன்றைய நாட்களில் அறிவியலைச் சேர்ந்தவர்கள் பாலைவனத்திலும் பழங்களை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதேபோல் நீங்கள் அமைதி சக்தி மூலம் அன்பு என்ற நீர்ப்பாய்ச்சி பசுமையாக ஆக்குங்கள். திடத்தன்மை மூலமாக நம்பிக்கை அற்றவரிலும் நம்பிக்கை என்ற தீபத்தை ஏற்ற முடியும். ஏனென்றால் தைரியத்தின் மூலம் தந்தையின் உதவி கிடைத்து விடுகின்றது. ஸ்லோகன்: தன்னை எப்பொழுதும் பிரபுவின் சொத்து என்று புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் செய்யும் காரியத்தில் ஆன்மீக தன்மை வரும். ஓம் சாந்தி.